சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக இன்று நாள் முழுவதும் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழை கடந்த 29ஆம் தேதி தொடங்கியதை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முதலே மழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக சென்னையில் பால்கனி இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வசித்து வரும் சாந்தி என்பவர் வீட்டு வாசல் அருகே இருந்த அடிபம்பில் தண்ணீர் பிடித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வீட்டின் மாடியில் இருந்த கழிவறை சுவர் மற்றும் பால்கனி இடிந்து விழுந்த விபத்தில் சிக்கி படுகாயமுற்று உயிரிழந்தார். அதேபோல சென்னை வியாசர்பாடி பக்தவச்சலம் காலனியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தேவேந்திரன் என்பவரும் மழை நீரில் சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். சென்னையில் பெய்த தொடர் மழையின் காரணமாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொரட்டூர் நிழற்குடையின் அருகே இருந்த 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் திடீரென்று சாலையில் முறிந்து விழுந்தது. இந்த நிகழ்வின் போது நூலிலையில் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் நால்வர் கோயில்பேட்டை பகுதியில் பெய்த கனமழையால் வேணு என்பவரின் வயலில் உள்ள நெற்பயில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. எனவே மழைநீரை அகற்ற வயலுக்கு சென்ற அவர் அங்கு அமைத்திருந்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். தான் அமைத்த மின்வேலியை அவசரத்தில் மறந்து சென்றபோது இந்த விபத்து நேரிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கனமழை காரணமாக சென்னை குமணன்சாவடி மாங்காடு செல்லும் பிரதான சாலையில் மழை நீருடன் கழிவு நீர் தேங்கியது. இதனால் அந்த வழியே சென்ற இருசக்கர வாகனங்கள் நடுவழியில் பழுதாகி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஆற்காடு போரூர் சாலை, பூந்தமல்லி சாலை, பெங்களூரு நெடுஞ்சாலை, ஜிஎஸ்டி சாலை ஆகிய சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாய் காட்சியளித்தது. இதனையடுத்து அவ்வழியாக சென்ற வாகனங்கள் ஆமை வேகத்தில் பயணித்தன. புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால், நெடுங்காடு, திருப்பட்டினம், கோட்டுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்த நிலையில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இதனால் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் காரைக்கால் கடற்கரையில் பொதுமக்களுக்கு குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.